அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரவை பாசிப்பருப்பு உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் அரை கப்பளவு சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு தனியாக வறுத்து மிக்சியில் ரவை பதத்துக்கு முனிக்கி எடுத்துக்கணும். ரவை வறுத்தது 1.5 கப்பளவு எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு நச்சுட்டு எடுத்துருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்புமாவுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக உளுந்து, கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு வெடித்ததும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் உடச்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தனி சேர்த்துக்கலாம். 1.5 கப் ரவை, 1/2 கப் பாசிப்பருப்பு. 1 கப் ரவைனா 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் ரவைனா 3 கப் அளவு தண்ணி. பாசிப்பருப்புக்கும் அதே தான். 1/2 கப் பாசிப்பருப்புனா 1.5 கப் அளவு தண்ணி. மொத்தமாக அளந்து சேர்த்துக்கணும். இஞ்சி, தேவையான அளவு உப்பு, மாசத்துக்கு கொஞ்சமாக நெய். தண்ணி கொதிக்கட்டும். இதில் தேங்காய் பூ வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, நல்லா சுவையாக இருக்கும். தண்ணி கொதித்ததும் இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து கலரலாம். கட்டி படாமல் கலந்து விடணும். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து 2-3 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க விடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ரவையை சேர்த்து கலரணும். ரவையை சேர்த்துக்கிட்டே கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி படாமல் வரும். மிதமான தீயில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவை பாசிப்பருப்பு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுவையாக இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால இது கூட கொசுமல்லி, பலகாய், ஊறுகாய், தேங்காய் சட்னி, சீனியெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.